ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட் கிரேஸில் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபன் ஐட்டம் தான், பன் தோசை. அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். சிம்பிள் தாங்க. வாங்க எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்கிறேன். இப்போது பச்சரிசி வந்து ரெண்டு அழாக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அளவு பார்த்திங்கன்னா, இந்த அழகில் தான் வந்து ரெண்டு அழகு பச்சரிசி எடுத்தேன். இந்த ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் ஒரு அஞ்சு ஹவர் இல்லைனா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். நான் ஊற வச்சு எடுத்தது தான். இப்போ வந்து நான் ஒரு மிக்சர் ஜாரில் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட உளுந்து ஆட் பண்ணி தான் நம்ம இட்லி தோசைக்கெலாம் அரைப்போம். இந்த பன் தோசைக்கு நம்ம வந்து அவல் சேர்த்து அரைக்க போகிறோம். அவல் பார்த்திங்கன்னா ஒரு அழகு அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஒரு அழகுக்கு அரை அழகு அவல் கரெக்டாக இருக்கும். ரெண்டு அழகு எடுத்ததுனால நான் ஒரு அழகு அவல் எடுத்து இப்போ இதை வந்து நல்ல மாவு பதத்தில் நல்லா அரைச்சி கொண்டு வந்துடுறேன். பாருங்கள், இட்லி மாவெல்லாம் எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன். தேவையான தண்ணி தேவைப்படும் போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி தான் அரைச்சேன். ரொம்ப நிறைய ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கால் கிளாஸ் ஊற்றி அரைங்க. நல்லா அரைச்சிட்டு இப்போ நான் வேறு பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம இட்லி மாவெல்லாம் எப்படி கரைச்சி வைப்போமோ அந்த மாதிரி நல்லா கை போட்டு நல்லா கரைச்சி விடுங்க. இது உளுந்தெல்லாம் போட்டால் தான் நல்லா உப்பி வரும். நம்மளுக்கு இது உளுந்து ஆட் பண்ணாதனால நம்மளுக்கு ரொம்பலாம் உப்பி வராது. ஆனால் இது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 hours ஆச்சு. இந்த மாவை நல்லா கரைச்சிட்டு நம்ம மூடி வச்சு விடணும். இப்போ நான் சாயந்தரம் அரைக்கிறீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு மார்னிங் செய்யுங்க. மார்னிங் அரைச்சிங்கன்னா மார்னிங் ஃபுல்லாக விட்டுட்டு ஈவினிங் எடுத்து செய்யுங்க. கரெக்டாக இருக்கும் அந்த டைமிங்கு. இப்போ நான் வந்து நைட்டு தான் அரைச்சி வச்சுருக்கேன். இது மார்னிங் எடுத்து நான் உங்களுக்கு இந்த தோசை செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப பொங்கிலாம் வரல, ஆனால் வந்து ஓரளவுக்கு இது வயது வந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விடுறேன். உப்பெல்லாம் ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணிட்டோம். நல்லா சாஃப்டாக அந்த ஒரு மாதிரி இருக்கிறது நல்லா சாஃப்டாக வந்துடும் கலரை விட்டோன்னு. இந்த அளவு மாவுக்கு நான் வந்து ஒரு அரை கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன ஸ்பூன் தான், அதனால தான் அது கால் ஸ்பூன் அளவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் இதில் என்ன நெக்ஸ்ட்டுனா, ஒரு கடாய் வந்து குக்கரில் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இப்போ வந்து கடாய் சூடான உடனே ஒரு ஆயில் வந்து ஒரு 2 tablespoons அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதில் வந்து 1 spoon அளவுக்கு கடுகு, 2 spoons அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ப்ரௌனாக மாறட்டும். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சு செய்யுங்க. எப்போயுமே இட்லி தோசை மாதிரி செய்ய இந்த மாதிரியும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த தோசை. இப்போ அது நல்லா பொரிஞ்ச உடனே காரத்துக்கு வந்து நான் வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாய் ஆட் பண்ணாதீங்க. கடுகு உளுத்தம் பருப்பு மட்டும் போதும். நான் வந்து சரி வீடியோக்காக நான் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரியும் இது ஆட் பண்ணி சாப்பிட்லாம். சப்போஸ் பச்சை மிளகாய் அந்த காரம் வந்து நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர், அதனால் என்ன பண்ணுங்கள், பொடியாக நறுக்காமல் பெருசாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அது நம்ம தோசை சுட்ட பிறகு அதில் இருந்து கூட எடுத்துடலாம். இந்த பாருங்கள், இது பச்சை மிளகாய் வந்து கலர் மாறக்கூடாது, நல்லா க்ரீனிஷாகவே இருக்கணும். அப்புறம் அதை வந்து அப்படியே எடுத்து நம்ம மாவில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் அந்த பன் தோசை செய்ய ஆரம்பிக்கலாம்.
இப்போ நான் ஒரு கடாய் வச்சிட்ருக்கேன். இப்போ வந்து இது வந்து நீங்கள் தோசைக்கல் கூட வைக்கலாம். நான் ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் குழியாக இருக்க, கொஞ்சம் கீழே கொஞ்சம் டவுனாக இருக்கிற அந்த மாதிரி ஒரு பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். என்னோடய தவா வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிறனால அந்த கனமாக ஊற்ற முடியாது. அதனால் நான் வந்து ஒரு கடாயில் செய்ய போகிறேன். இப்போ ஆப்பம்லாம் செய்யும் போது இந்த மாதிரி கடாயில் ஊற்றி நம்ம சுற்றி விடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சுற்றிலாம் விடாமல் மாவை மட்டும் அப்படியே ஊற்றி விட்டுடுங்க. ஒரு 1.5 கரண்டி மாவு எடுத்து ஊற்றுங்க. அவ்வளோதான், லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு விட்டுடுங்க. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு தான் இப்போ மாவு ஊற்றிருக்கேன். அப்புறம் சுற்றி கொஞ்சம் ஆயில், ரொம்பலாம் எண்ணெய் தேவைப்படாது. நான் செய்கிறது வந்து நான் ஸ்டிக்கில் வரேன். ஸோ நமக்கு லைட்டாக கொஞ்சமாக சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம், சட்டுன்னு மேலெல்லாம் வெந்துடும். நம்ம மூடி போட்டு வேக வைக்கும் போது நான் மூடி போடலை, ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சு தான் செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள் இந்த பக்கம் கீழே வெந்துருச்சு. இப்போ நான் அப்படியே திருப்பி போடுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து மாவு கரெக்டாக கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருந்தோன்னா நம்ம திருப்பி போடும் போது மாவு வழியாமல் அழகாக அப்படியே திரும்பி விழும். அதனால் கொஞ்சம் நேரம் வேக விடணும், அதனால் டைமிங்கும் கொடுக்கணும். ஃப்ளேமும் மீடியமில் பாருங்கள் எப்படி பன் மாதிரி இருக்குது பாருங்களேன். க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், அப்படியே பன்னு மாதிரியே இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக ஒரு டிஃபனு. எப்போயுமே இட்லி தோசை செய்கிறதுல அதே அரிசியில் நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணுவோம், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து சாம்பார் சட்னி அந்த மாதிரி எதுனா வச்சு ட்ரை பண்ணலாம். நான் சாம்பாரும் பக்கத்தில் சிக்கன் குழம்பு நேற்று வச்சது இருந்தது, அது சூடு பண்ணி வச்சுருக்கேன், அது கூட நல்லாயிருக்கும். மேட்சிங்க பாருங்கள், பன் எப்படி பிரிச்சிங்கன்னா, பண்ணை பிரிச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க பாருங்கள். அந்த லேயரு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு ஒரு டிப்ஸு, நீங்கள் வந்து அந்த மாவு தோசை ஊற்றும் போது தேங்காய் துருவி கூட ஒரு 1/4 கப் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் கூட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.